சித்தருவோம் ஸ்ரீராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாடப்பாட இன்பம் பொங்கி வருமே. வாழ்க்கையில் என்ன நீங்கள் உங்களுக்கு இது தேவை, என்ன தான் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? வெறும் சாப்பாட்டுக்கு மட்டுமா நம்ம வந்துட்டு சாப்பாடுக்கு மட்டுமா உழைச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இல்லை, வாழ்க்கையில் வந்து சாப்பாடு வேணும், அதே நேரத்தில் வந்து நல்லா சம்பாதிக்கணும், காசு இருக்கணும், நல்லா அழகாக உடுத்தணும், வீடு வேணும், கார் வேணும், எல்லோரும் போல் வந்து கௌரவம் இருக்கணும், எல்லாத்துக்கும் மேலே என்ன விஷயம்னா சந்தோஷமாக இருக்கணும். ஆக இவ்வளவும் தான் தேவை ஒரு மனிதனுக்கு. முயற்சி செஞ்சிட்டு இருக்கோம், அந்த முயற்சிக்கு எல்லா வகையிலுமே நமக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துவது யோக சக்தி. அது அந்த நிலையை அதை ஏற்படுத்தி கொள்வதற்கு தேவை தியானம். எல்லாத்துக்கும் மேலே அது முக்கியமான ஒரு விஷயம் தியானம். ஓகே, அதை நினைத்தாலே நம்ம தியானம் கண்டிப்பாக செய்வாங்க, பிராணாயம பயிற்சியாகவும் செய்வாங்க. ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் இதெல்லாம் தேவை. வாழ்க்கையில் வந்து சாதாரண நிலையில் உள்ளவங்களும் பயிற்சி எடுக்கிறாங்க, நடுநிலையில் உள்ளவங்களும் பயிற்சி எடுக்கிறாங்க, நல்ல வசதியான உள்ளவங்களும் பயிற்சி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, பணம் கஷ்டமே கிடையாது. அந்த மாதிரி உள்ளவங்களும் பயிற்சி எடுக்கிறாங்க. ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பண வசதி உள்ளவர்களுக்கு எதுக்கு அப்புறம் இங்கே வரணும்? சந்தோஷம், அவங்களுக்கு இந்த பயிற்சி மூலமாக ஏதாவது ஞானம் பெறணும். சில பேர் ஞானத்தை விரும்பி வருவாங்க, தியானம் செஞ்சு நல்ல இறை வழிபாட்டில் நல்லா மேன்மைக்கு வரணும், சந்தோஷமான நிலையை உருவாக்கிக்கணும் அப்படின்றது வர்றாங்க. அதே மாதிரி தான் நடு நிலையில் உள்ளவர்கள் சில பேர் வாழ்க்கையில் நல்ல முன்னுக்கு வரணும், தொழில் ரீதியில் பெரிய ஆளாகணும், நல்ல பொருளாதார நிலையை மேன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும், நல்ல வாழ்க்கையில் பதவி உயர்வுகள்லாம் நமக்கு பெறணும், அப்படிலாம் நிறைய பேர் வர்றாங்க அதுக்கான பயிற்சி. சாதாரண நிலையில் உள்ளவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்கள வந்து அன்றாட வாழ்க்கையில் அவங்களுக்கு அதாவது வரக்கூடிய வருமானத்திற்கும் செலவிற்கும் சரிசமமாக இருக்கும். ஆக அதே நேரத்தில் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் இப்போ சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் வந்து பிள்ளைகள் உடம்பு முடியல அல்லது சீக்கிரம் அப்படின்னு சொன்னால் அதில் போயிட்டு பணத்தை கொஞ்சம் செலவு பண்ணாங்கன்னா அப்புறம் அந்த மாதம் வந்து கடன் ஆயிரும், கண்டிப்பாக கடன் ஆகும். ஆக இந்த பயிற்சி எடுக்கிறதன் விளைவாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைஞ்சிரும். இந்த பிராணசக்தி யோக சக்தி இதனால எல்லாமே குறைவாக வரும். வரும்போது மனதில் வந்து மகிழ்ச்சி ஏற்படுது, சந்தோஷம் ஏற்படுது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே.